ஹாய் எவ்ரிவன். ஸோ ரவுண்ட் டூக்கு ஒரு நெருக்கடி வந்திருக்குங்க, ஒரு பிரச்சனை வந்திருக்குது சார். என்ன சார், ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துடுறீங்களே. ஏன்னா இது நான் சொல்லிதான் ஆகணும். ரவுண்டு ஒன் கிளியர் ரிப்போர்ட்டு இப்போ வெளியாயிருக்கு. ஏன்னா ஆகஸ்ட் 7 முடிஞ்சு ஆகஸ்ட் 8 இடத்துல இருக்கும். ரிப்போர்ட் பண்ணக்கூடிய டைம் முடிஞ்சு போச்சு. எவ்வளோ பேர் டோட்டலாக போய் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாருமே போய் மோஸ்ட்லி ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி டிஎஃப்சிக்கு போய் ரிப்போர்ட் பண்ணவங்களும் சரி, காலேஜுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணுறவங்களும் சரி, ரெண்டு பேருமே போய் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. யாராவது ரிப்போர்ட் பண்ணாமல் போவாங்க 5 நாளுக்குள்ளே அப்படிலாம் நினச்சோம். அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கு. ஏன்னா அந்த சீட்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும் ரவுண்ட் டூக்கு. ஸோ கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது அது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட்டுக்கு இருக்காங்க அப்படிங்கிறது பாருங்கள். ரவுண்டு ஒன்லேருந்தே ரவுண்ட் டூக்கு வராங்க. அப்போ ரவுண்டு ஒன்லேருந்து ரவுண்ட் டூக்கு இவ்வளோ பேர் வரும்பொழுது ரவுண்ட் டூக்கு சீட் கிடைக்குமா அப்படிங்கிற இந்த வார்த்தை இங்கே வருது. இந்த இடத்துல நீங்கள் நான் சொல்கிறது நல்ல இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ கீழே லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப்புக்கு நம்ம கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ரவுண்ட் டூ நிதானமாக கேளுங்க. ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் தான் இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னு நான் சொல்கிறேன். அட்வான்டேஜ்னால் என்ன பண்ணலாங்கிற சொல்கிறேன். ஓவரால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டிக்ளைன் கொடுத்தவங்க. டிக்ளைன் அதாவது அக்செப்ட் அண்ட் ஜாயின் இருக்கும், அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் இருக்கும், அது பிரச்சனை கிடையாது. அது வந்து டோட்டலாக ஜாயின் பண்ணவங்க, அதாவது டிஎஃப்சிக்கு போய் ரிப்போர்ட் பண்ணவங்களும் காலேஜுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அக்செப்ட் அண்ட் டிக்ளைன் அண்ட் அப்போர்ட் கொடுத்தவங்களும் டிக்ளைன் நெக்ஸ்ட் ரவுண்ட் வரவங்க, டிக்ளைன் கொடுத்துட்டாலே சொல்ல முடியாது ரவுண்ட் டூக்கு தான் மோஸ்ட்லி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க எவ்வளோ பேர் அண்ட் டோட்டலாக நாட் அலர்ட் வந்தவங்க எவ்வளோ பேர், இது எல்லாமே சேர்த்து ரவுண்ட் டூக்கு தான் வருவாங்களா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நல்லா தெளிவாக பார்க்குறோம். என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேரும் வந்தாங்கன்னா என்ன ஆகும், ரவுண்ட் டூக்கு நெருக்கடி கொடுக்குமா அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு நெருக்கடி இருக்கும். ஏன்னா ஒரு 5000 பேர் பக்கம் வரான்னு வச்சுக்கோங்களேன், 5000 பேர் வரான், 5000 பேர் ஆமாம் வரான், 5000 பேர் வரான்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் ரவுண்டில் 77000 பேர் இருக்கான், அதை விட்டுருங்க. அந்த ரவுண்டு ஒன்லேருந்து ரவுண்ட் டூக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரான் பாருங்கள், அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு முன்னுரிமை. அவனுக்கு என்ன சீட்டு, இப்போ உதாரணத்துக்கு மகாலிங்கத்தில் ஒரு ஏடிஎஸ் சீட் இருக்குன்னா அவனுக்கு தான் ரேங்க் அடிப்படையில் கம்ப்யூட்டர் வந்து ஒதுக்கும். உதாரணத்துக்கு ஈஸ்வர் காலேஜில் ஒரு மெக்கானிக்கல் கோர்ஸோ இல்லை ஒரு சிசியு கோர்ஸோ இருக்குன்னா அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு ஒதுக்கும் அந்த கம்ப்யூட்டர். ஸோ அவனுக்கு முதல் ப்ரையாரிட்டி கொடுக்கும். ஸோ இது வந்து ரவுண்ட் டூக்கு டிஸ்அட்வான்டேஜ்ன்னு கேட்டால் கண்டிப்பாக டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன் ரவுண்ட் டூக்காரங்க 178.9 to 160 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் எலோபரேட்டாக வைக்கணும், 100க்கு மேலே வைக்கணுங்கிறோம். அதே மாதிரி 160 to 142 இருக்கிறவங்களும் யோசிக்கவே கூடாது. 100 to 150 நீங்கள் எவ்வளோ சாய்ஸ் வேணும் வைங்க, 150க்கு மேலேயும் வைங்க. ஏன்னா சாய்ஸஸ் நிறையா வச்சாதாங்க கம்ப்யூட்டர் செலக்ட் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். ரெண்டாவது ஏதோ ஒரு காலேஜ் வந்து ஒரு நல்ல கல்லூரியாக கிளிக் ஆகும், நல்ல கல்லூரி ஒரு 150 சாய்ஸ் வைங்க. எவ்வளோ வீடியோ போடுறேன், ட்ரிபிள் இ இசி போட்டாச்சு, டயர் ஒன்ல என்ன கல்லூரிகள், மெக்கானிக்கல் சிவில் ட்ரிபிள் போன்ற கோர்ஸுகள் இருக்குன்னு போட்டாச்சு, சிஎஸ்சிங்கு தனியாக வீடியோ போட்டாச்சு, நிறைய வீடியோ போட்டுட்ருக்கேன். அதில் இருக்கிற அந்த காலேஜஸை நீங்கள் வச்சிங்கனாலே போதும். ஸோ நான் என்ன சொல்கிறேன், தெளிவாக இருங்க. ரவுண்ட் டூ சீட்டு கிடைக்காமலாம் போயிடாது, சீட்டு கிடைக்கும். ஆனால் நீங்கள் ரவுண்டு ஒன் காரங்களும் உங்கள் கூட பார்ட்டிசிபேட்டுக்கு இருக்காங்க தெரிஞ்சு சாய்ஸ் பண்ணி பண்ணுங்கள், சரிங்களா? நான் சொல்கிறேன் இருங்க. ஜென்ரலில் 26678 பேர் எலிஜிபிள் இருந்தாங்க ஃபஸ்ட் ரவுண்டில், 22699 பேர் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண வந்தாங்க. சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாங்க. அதில் ஆப்சண்டிஸ், அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாதவங்க எவ்வளோ பேர், ஆப்சண்டிஸ் 3979 பேர். இது ஹாப்பி நியூஸ் தான் ரவுண்ட் டூக்கு. நாட் அலர்ட் வந்தவங்க, அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சு 4வது நாள் வந்து என்ன காலேஜ்னு கிடைக்கும், அது எந்த காலேஜும் வரலைன்னா நாட் அலர்ட், கரெக்டாக சாய்ஸ் ஃபில்லிங்கை தவறாக பண்ணுறதுனால தான் இந்த பிரச்சனை. அவங்க எவ்வளோ பேர்னா 1291 பேர் தான். அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்தவங்க காலேஜ் கிடச்சிச்சு அவங்களுக்கு, அது வேணும், மேலே இருக்கிறது ஏதாவது கொடுங்க, அதாவது அது கிடைக்கலன்னா அது இருக்கிறதே எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் அக்செப்ட் அண்ட் அப்போர்டு. 6870 பேர் கொடுத்துருக்காங்க. அக்செப்ட் அண்ட் ஜாயினா ஸ்ட்ரெயிட்டாக நான் காலேஜுக்கே போய் சேர்ந்துக்கிறேன் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறவங்க 10890 பேர். டோட்டலாக 17760 பேர் வந்து ஜென்ரலில் ஃபஸ்ட்டு ரவுண்டில் சேர்ந்த மாதிரினே நினச்சிக்குவோம். ஏதோ ஒரு காலேஜ் கிடச்சிருச்சுன்னு நினச்சிக்குவோம், அந்த மாதிரி தான். ஏன்னா அக்செப்ட் பண்ணிட்டாங்களே இவங்க, அதனால் ஒரு காலேஜ் 10ஆம் தேதி உங்களுக்கு தெரிஞ்சிடும், அதே காலேஜ் இல்லை மேலே இருக்க காலேஜ் கிடச்சிருக்கான்னு தெரிஞ்சிடும், எப்படியும் சேர்ந்துருவாங்க. அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க ஸ்ட்ரெயிட்டாக போய் சேர்ந்துருவாங்க. டிக்ளைன் பண்ணவங்க எவ்வளோ பேர்னா, நல்லா கேட்டுக்கோங்க, டிக்ளைன் பண்ணவங்க எவ்வளோ பேர்னா 3648 பேர். அது எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் அக்செப்ட் பண்ண போர்டு, செகண்ட் ஆப்ஷன் அக்செப்ட் அண்ட் ஜாயின், தேர்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளைன் அண்டு அப்போர்டு, அண்டு 4வது ஆப்ஷன் டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டு. இந்த டிக்ளைனுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கனாலே எவ்வளோ பேர் கொடுத்துருப்பாங்கன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா 3648 பேர். இவ்வளோ பேருமே ரவுண்ட் டூக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆவாங்க. இதில் எவ்வளோ பேர் ஆப்ஷன் ஆவாங்கன்னு எனக்கு தெரியாது, அது அப்புறம் தான் பார்க்கணும். இவ்வளோ பேருமே டிக்ளைன் பண்ணவங்க எல்லாமே, ஏன்னா டிக்ளைன் பண்ணவங்க அப்போர்டு கொடுத்துருப்பாங்க,
அப்போர்டு கொடுத்தவங்கன்னா அது மேலே காலேஜ் கிடைக்கலனா, அதாவது சாய்ஸஸில் காலேஜ் கிடைக்கலனா கண்டிப்பாக செகண்ட் ரவுண்டு தான் வருவான். எனக்கு தெரிஞ்சு 3648 பேரில் 90% நிறைய பேர் எல்லாருமே வர வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, இதுதான் பிரச்சனை ரவுண்ட் டூ. ஓகே, 7 ரிசர்வேஷன் எலிஜிபிள் வந்து 1400 பேர் இருந்தாங்க ரவுண்ட் ஒன்ல. சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணவங்கன்னு பார்த்தீங்கன்னா 1250 பேர். நாட் அலட்டர், அதாவது ஆப்சன்டீஸ், நாட் அலட்டர் வந்தவங்க அதில் 9 பேர். ஆப்சன்டீஸ் இதுலேயும் இருந்தாங்க, ஒரு பிரச்சனையில் ஒரு 200 பேர் பக்கம் ஆப்சன்ட்டு. அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்தவங்க 323 பேர். அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்து காலேஜில் போய் சேர்ந்தவங்க 835 பேர். டோட்டலாக 1158 பேர் சேர்ந்துட்டாங்கன்னே வச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த மாதிரி. ஸோ 83 பேர் டிக்ளைன் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. டிக்ளைன் கொடுத்துருப்பாங்க, டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டு, டிக்ளைன் அப்போர்டு, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆப்ஷனை தவிர மீதி அடுத்த 3வது 4வது ஆப்ஷன் கொடுத்தவங்க தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ ஓவரால் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்தவங்க, அதாவது ஒகேஷனல் 7.5, ஒகேஷனல் அதுக்கப்புறம் 7.5, அதுக்கப்புறம் ஜென்ரல், டோட்டலாக ஃபஸ்ட் ரவுண்டில் ரவுண்டு ஒன்னில் 7385 பேர் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்துருக்காங்க. 10ஆம் தேதி ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அதே காலேஜ் கிடைக்குமா, மேலே காலேஜ் கிடைக்குமான்னு பார்ப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க ஏதோ ஒரு காலேஜ் எடுத்துருவாங்க. ஜாயின் பண்ணுறவங்க 12744 பேர் கன்ஃபார்மாக ஜாயின் பண்ணிட்டாங்க. ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. இவங்களும் போய் டிஎஃப்சிக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. 7ஆம் தேதி முடிஞ்சிருச்சுல, அங்கே 5 நாள் கூட போய் ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க, இவ்வளோ பேர் ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இதிலே ஒரு 19000 பேர், 20000 பேர் சேர்ந்தாச்சு காலேஜில் சேர்ந்த மாதிரி. ஸோ ஏன்னா பணத்தை கட்டியிருப்பாங்க, டிஎஃப்சியில் போய் அக்செப்ட் கொடுத்தவங்க பணத்தை கட்டியிருப்பாங்க. அதே மாதிரி அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க கண்டிப்பாக காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணுவாங்க, அந்த டேட்டா தான் இது. சரிங்களா? அண்ட் ஜென்ரலாக அதாவது டிக்ளைன் பண்ணவங்க, டோட்டலாக டிக்ளைன் பண்ணவங்க ஜென்ரலில் 3648 பேர் நம்ம சொல்லியிருந்தோம், அந்த 3வது 4வது ஆப்ஷன் கொடுத்தவங்க. அதே மாதிரி 7.5 ரிசர்வேஷன் சொல்லியிருந்தோம். டோட்டலாக ரவுண்டு டூவில் வரக்கூடிய ரவுண்டு ஒன் மாணவர்கள் எவ்வளோ பேர்னா, டோட்டலாக ரவுண்ட் டூவில் வரக்கூடிய ரவுண்டு ஒன் மாணவர்கள், ரவுண்டு ஒன்லேருந்து ரவுண்ட் டூக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற எவ்வளோ பேர்னா 3648 பேர், ப்ளஸ் நாட் அலட்டர் கேண்டிடேட் சேர்த்து 1291 பேர், டோட்டலாக 4939 பேர் வர்றக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் எவ்வளோ பேர் ஆப்சண்ட் ஆவாங்கன்னு எனக்கு தெரியாது, எவ்வளோ பேருக்கு டிக்ளைன் அப்போடு கொடுத்தவங்களுக்கு காலேஜ் கிடைக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனால் டோட்டலாக இப்போதைக்கு 4939 பேர் கண்டிப்பாக வர்றக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி குறைஞ்சது 4500 பேராவது ஃபஸ்ட் ரவுண்டுக்காரங்க செகண்ட் ரவுண்டுக்கு போட்டியாக வரப்போகிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. ரவுண்டு ஒன்லேருந்து ரவுண்ட் டூ இதுதாங்க இப்போ விஷயமே. ரவுண்ட் டூக்கு இது ஒரு நெருக்கடி தருமா அப்படின்னு கேட்டால், டாப் டயர் ஒன் கல்லூரி தான் அவன் ட்ரை பண்ணுவான். நல்லா கேட்டுக்கோங்க, ரவுண்டு ஒன்லேருந்து ரவுண்ட் டூ வரவங்க என்ன ட்ரை பண்ணுவான், டாப் டயர் ஒன் கல்லூரி தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவான். அதில் ஏதாவது சீட் இருக்கான்னு பார்த்து தான் டயர் டூக்கே விடுவான். ஸோ நீங்களும் அதான் ட்ரை பண்ணுவீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரவுண்ட் டூக்காரங்க அதை ட்ரை பண்ணிவிட்டு டயர் டூ போங்க. டயர் டூலையும் நல்ல காலேஜஸ் லிஸ்ட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் டயர் த்ரீலையும் போங்க. அதுக்கு தான் நிறைய லிஸ்ட்டு தரமே, நிறைய சாய்ஸஸ் வைங்கன்னு சொல்கிறேன். நாட் அலட்டர் வந்துட போகுது, ஏன்னா போட்டிக்கு அவனும் இருக்கும். அதே மாதிரி 7.5 ரிசர்வேஷன் ரவுண்ட் டூவில் ட்ரான்ஸ்ஃபர் ஆவாங்க, ரவுண்ட் ஒன்லேருந்து ரவுண்ட் டூக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், 92 பேர் ட்ரான்ஸ்ஃபர் ஆக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதுதான் வந்து இங்கே டோட்டலாக பார்க்குறோம். ரவுண்ட் டூக்கு டோட்டலாக எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க உங்களுக்கே தெரியும். 77 ஜென்ரலில் 77947 பேர் ஜென்ரலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ரவுண்டு ஒன்னில் இருக்கக்கூடியவங்க, அதாவது ரவுண்டு ஒன் இருக்கிறவங்க ரவுண்ட் டூக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறவங்க 4939 பேர். டோட்டலாக ரவுண்டு டூவில் 82857 பேர் பார்ட்டிசிபேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இவங்க ஆளுங்க கம்மியாக வாய்ப்பு இருக்குது, ஒரு 300-400 கம்மியாவாங்க. எனக்கு தெரிஞ்சு 4500 மேலே கண்டிப்பாக வருவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த எண்ணிக்கை கம்மி ஆகாது, ஓரளவுக்கு தான் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ ரவுண்ட் டூவில் இவ்வளோ ஹெவி காம்படிஷன் இருக்குது, நான் பயப்படுத்துறதுக்காக சொல்ல. அப்போ நீங்கள் சாய்ஸஸை நீங்கள் ஹெவியாக கொடுக்கணும், நிறைய கொடுக்கணும், அதுதான் நான் சொல்கிறேன். சரிங்களா? இதுதான் வந்து உங்களுடைய ரவுண்ட் டூக்கான ஜென்ரல். ரவுண்ட் டூக்கு 7.5 பார்க்கும்போது 9493 பேர் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. அதில் ரவுண்டு ஒன்லேருந்து ரவுண்ட் டூக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுங்க 92 பேர். டோட்டலாக 9585 பேர் வந்து டோட்டலாக பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க ரவுண்ட் டூவில். ஸோ ரவுண்டு ஒன்னையும் சேர்த்து சொல்லிட்டு இருக்கா, அங்கேருந்து வந்தவங்களும் அங்கே இருக்கவங்க தானே போட்டி போடுவாங்க. இதில் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா, ரவுண்டு ஒன்காரங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கிடைக்கும், அவங்களுக்கு தான் என்ன காலேஜ் வச்சாலும் மேலே வச்சாலும் கிடைக்கும், அதுக்கப்புறம் தான் நமக்கு கிடைக்கும். வேணும்னே எல்லாம் டிக்ளைன் பண்ணிட்டு போனவங்களாம் இருக்காங்க. ரவுண்ட் டூவில் ரவுண்டு ஒன்னில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காலேஜ் கிடைச்சிருக்கும், நல்ல காலேஜ் தான் இருக்கும், சரி இதுக்கு மேலே கிடைக்கலையே, நம்ம ரவுண்ட் டூவில் போனால் ஃபஸ்ட்டாக நம்ம இருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே கொடுத்துட்டு வந்தவங்களாம் இருக்காங்க, நல்ல காலேஜ் லிஸ்ட்டு கொடுத்தவங்களே எல்லாம் இருக்காங்க. ஸோ இதில் வந்து கண்டிப்பாக யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ரவுண்ட் டூக்காரங்க சாய்ஸ் ஃபில்லிங்கை நிறையா கொடுங்க. டயர் ஒன் கல்லூரி மட்டும் நம்பிட்டு இருக்காதிங்க, அது முக்கியமாக 170 மேலே இருக்கிறவங்க. டயர் டூவும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். 170 கீழே 160 இருந்தீங்கன்னா டயர் டூ, டயர் ஒன், டயர் த்ரீ.
160 கீழங்க 142 160 இருக்கிறோம். கன்ஃபார்மாக நீங்கள் வந்து ஒரே பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து டயர் 3 டயர் 4 வரைக்கும் போங்க. சிஎஸ்சியெல்லாம் ட்ரை பண்ணால் இல்லை, நீங்கள் ட்ரிபிளி மெக்கானிக்கல் சிவிலில் ட்ரை பண்ணுங்கள், டயர் 1 டயர் 2 டயர் 3க்குள்ளேயே கிடச்சிரும், தாங்க விஷயமே. ஸோ அதனால் ரவுண்ட் 2 கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் எவ்வளோ 142 இருந்து 178.9 வரைக்கும் எந்த கட் ஆஃப் இருந்தாலுமே சாய்ஸஸ் மட்டும் ஒரு 75 சாய்ஸஸ் மேலே வைங்க. உங்களுக்கு டயர் 1 நல்ல ஒரு கோர்சஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, டயர் 2 நல்ல சிஎஸ்சி மாதிரி கோர்சஸ் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குங்க. சரி, அதனால் பயப்பட வேண்டாம். ஸோ இதுதான் ரிப்போர்ட்டு. இதுதான் வந்து இப்போதைக்கு 7ஆம் தேதி முடிஞ்சு 8ஆம் தேதி வந்ததுக்கப்புறம் நம்ம கை கிடச்ச ரிப்போர்ட்டின் படி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ரவுண்ட் 2 கெடுபடியா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு வருத்தம் அங்கே இருக்குது, அதை நம்ம தான் ஓவர் கம் பண்ணி கரெக்டாக சாய்ஸ் பில்டிங் பண்ணணும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். நிறைய வீடியோ இருக்குது ரவுண்ட் 2. அடுத்து என்ன இதுக்கு என்ன பண்ணி பிளான் பண்ணி ஒரு மாதிரி சாய்ஸஸ் கொடுப்போம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பேசுவோம். அண்ட் இந்த வீடியோவுக்கு கீழே அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.